பத்திர நண்பர்களுக்கெல்லாம் வணக்கம். கேக்குதா? ஓகே. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா வந்து இல்ல இவ்வளவு டிஸ்டன்ஸ் தான் நான் பேசுவேன், சவுண்டிங் கரெக்டா இருக்கும். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் ஒரு 2-3 பேரை வச்சு ஷூட்டிங் பண்றேன்னா அப்பதான் நம்ம பழக்கம் பண்ண மாட்டேன். பட் இந்த மாதிரி பத்திரிகைகள் பார்த்தேன்னு வச்சுங்களா, ஒரு மாத்திரை தான் நான் வந்து ஆக்சுவலா ப்ரெஷர் மாத்திரை போட்டு வந்தேன். இன்னைக்கு 2 மாத்திரை போட்டு வந்திருக்கேன். ஏன்னா கொஞ்சம் ஒரு டென்ஷன், என்ன கேள்வி கேட்க போறாங்களோ, என்ன பண்ண போறாங்களோ, இதை இறக்க முடியாத கேள்வி கேட்டு நான் ஒரு இறக்க முடியாத சொல்லி அதுக்கு வந்து வேற மாதிரி ஒரு தைரியம் கொடுத்து அதை பண்ணிடுவானு ஒரு பயம். அதனால வந்து கொஞ்சம் அடக்கமாக பேசிக்கிறேன். இடியட் தூக்கி இருக்குன்னா கார்பன்டர் பின்னால இருக்கீங்களா, அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அம்மா வந்து ஒரு 10-5 நிமிஷம் வந்து கொஞ்சம் ஒரு குருமா காட்சி இருக்கும், நாங்களே காய்ச்சோம். அது வந்து ஆக்சுவலாக வந்து ஷூட்டிங் அதே மாதிரி தான் நடந்தது. ஒரு 44 டேஸ் வந்து டெய்லி குருமா காய்ச்சிட்டே இருக்கேன். ஏன்னா ஸ்கிரிப்ட் வந்து அங்கங்க, அதாவது நம்ம ரேமரி என்ன சொன்னார் இல்ல, அங்க வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணுவேன், இந்த டைலாக் எப்படி சொல்லுங்க, இந்த டைலாக் எப்படி சொல்லுங்க, இல்ல வேணாம் ஃபர்ஸ்ட் டைலாக சொல்லுங்க, இல்ல இல்ல அதை வந்து பாதி சொல்லிட்டு இப்ப 5வது சொன்னீங்களா அதுல வந்து பாதி சொல்லுங்க சொல்லுவேன். அவரு ஒரு இடியட் ஆக்கி, இந்த மாதிரி நிறைய பேர் இடியட் ஆகி இருக்கு. நீங்க எல்லாம் உட்காந்துருக்கல எல்லாம் ஃபுல்லா இடியட் ஆகி நான் வந்து ஒரு இன்டெலிஜென்ட் மாதிரி பிஹேவ் பண்ணேன். பட் யார் இடியட்னு வந்து தெரியும், உங்களுக்கு தெரியும் ஆச்சுங்களா. அடுத்தது வந்து யாருக்கு வர வேண்டியதுன்னா நம்மளுடைய கேமராமேனு சால்ட் அண்ட் பேப்பர்ல இருக்கிறப்போ வந்து பயங்கரமான ஒரு இன்டெலிஜென்டான ஹாலிவுட்ல இருந்து வந்திருக்காருன்னு நினைச்சேன். பட் வந்து மடிப்பாக்கம் தெளிவா மடிப்பாக்கம். பட் வந்து கேமரா ஒர்க்கில் நல்லா பண்ணாரு. இப்ப நான் வந்து ஆக்சுவலா வந்து ரா ஃபுட்டேஜ் பார்த்துட்டு வந்து ஒரு முடிவு எடுக்க முடியாது இல்லை. ஸோ டிஏல போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அன்னைக்கு சொன்ன மாதிரிதான் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியா வந்து வந்திருக்கு. இல்லையா? ஆமா ஆச்சுங்களா. அடுத்து விக்ரம். விக்ரமுக்கு வந்து சொல்லிட்டு உண்மை சொல்றேன் எப்படி சேருவான் அந்த பெருமையை சொல்லிக்கிறேன். இல்ல இல்ல எப்படின்னா வந்து விக்ரம் வந்து ஆக்சுவலா வந்து அதே மாதிரி 3-4 வந்து ப்ரோக்ராம் பண்ணாரு. இந்த மாதிரி டிவோஷனல் சாங்கு, இந்த மாதிரி கிறிஸ்டின் சாங்ஸ், அப்புறம் என்ன பண்ணிருக்கீங்க, அப்புறம் ஐயப்பன் சாங்கு, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தது. இந்த படம் நம்ம பண்ணிட்டு இருந்தீங்க, சரி அதான் ஓகே, அது இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து படம் வந்து இந்த படம் கொடுத்தா இது மாதிரி ஏற்கனவே ஒரு படம் பண்ணாருன்னு சொன்னாரு. பட் அந்த படம் என்னன்னு எனக்கு தெரியுது, ஃபர்ஸ்ட் படமா தெரியல, இதெல்லாம் கேட்கலையே. சரி விடுங்க. இப்ப வந்து அவர் வச்சு ஒரு 2 சாங் எடுத்தா, அந்த 2 சாங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாங் வந்து பண்ணல. ஏன்னா வந்து ஹீரோட இன்ட்ரோடக்ஷன் பண்ணாப்ல, ஹீரோ இன்ட்ரோடக்ஷனுக்கு வந்து அவர் வந்தாலும் சிரிப்பு வந்துடும், அவர் எதுக்கு பாட்டு கொடுத்து ஒரு பில்டப் கொடுத்து எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங் எடுக்கல. சாரி சிவா. சோ அதனால அந்த பைத்தியார் சாங் மட்டும் வச்சு. சரி சரி. அடுத்து வந்து நிக்கி, அவங்க அவங்களுடைய டெடிகேஷன் பத்தி உண்மையே சொல்லி ஆகணும். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா மற்ற ஆர்டிஸ்ட் எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7:30 ரோல் பண்றோம்னா 9:30 சாவகாசமா வந்துட்டு அப்புறம் வாங்கலாம் வந்து பொங்கல் சாப்பிட்டு போக அவர் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து நிக்கி வந்து 7:30 6:00 வந்து நிப்பாங்க. நான் வித்து மேக்கப் போட வெடி வெளியே உண்மையானது. நான் 9:30 அப்படி சொல்றீங்க, அதெல்லாம் நம்புறீங்க. ஆக்சுவலி நான் வந்து 7:30 வந்துருவேன். ஆச்சுவலா அந்த மாதிரி இருக்கு. ரெண்டாவது வந்து நிறைய கேள்வி கேட்பாங்க. நீங்களா கேள்வி கேட்கறதுல ஒண்ணுமே இல்ல. ஆக்சுவலா இவங்க வந்து ஆக்சுவலா ரிப்போர்ட்டரா வந்து வச்சிருக்கல, பெரிய ரிப்போர்ட்டர் ஆயிருக்காங்க. அவ்வளவு கேள்வி கேட்பாங்க என்கிட்ட, ஏன் இப்படி வரேன், ஏன் லெப்ட்ல தான் பாக்கணுமா, ஏன் ரைட்ல பாக்க கூடாதா, ஏன் லெப்ட்ல தான் என்ட்ரி கொடுக்கணுமா, ரைட் என்ட்ரி கொடுக்க இல்ல. அது கரெக்டான இல்லையா, லாஜிக்கான கேள்வி எல்லாமே பக்காவான கேள்வி கேட்பாங்க. அதெல்லாம் வந்து நான் சரி பண்ணி தான், என்னோட தகவல் தான் வந்து அந்த அம்மா சரிப்படுத்திடுவாங்க. அம்மான்னு சொன்னதில்ல ரெஸ்பெக்ட்மா டார்லிங். அதனால வந்து அந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டான ஒரு ஹீரோயின் வந்து நம்ம தமிழ் சினிமா கிடைச்சது ஒரு பெரிய விஷயம். அடுத்து வந்து ரவிமுறை அண்ணா கிட்ட சொல்லணும்னா, அவர் வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து வசந்த பவன் இருக்கிறப்ப டிஸ்கஷன் வருவார், அந்த காலத்துல இருந்து தெரியும். அதாவது ஓம் படத்துக்கு வந்து வந்தீங்களா இப்போ. சோ அதுல இருந்து பாக்குறப்ப ஒரு முரட்டு உருவமாவே பார்ப்பேன் இவர்கிட்ட. ஒரு காமெடி இப்பதான் பாத்தோம்னா வந்து ஒவ்வொரு படம் வந்தது தண்ணி கொடுங்க கொஞ்சம். அப்ப வந்து பாத்தோம்னா இருட்ட இப்படி ஒரு காமெடி சென்ஸ் இருக்குதா அப்படிங்கிற பாத்துட்டு தான் வந்து இந்த படத்துக்கு உள்ள ஒரு கதையை சொல்லி, மொட்டமொழில உட்கார்ந்து ஒரு கதையை சொல்லி அவர் நிறைய சிரிச்சு ஓகே இந்த படத்தை பண்ணலாம்னு சொல்லி வந்தாரு. அவரோட இன்புட்டும் நிறைய இருந்தது. நல்ல பாடி லாங்குவேஜ் அவர்கிட்ட இருக்குது. ஒரு விஷயத்த சொன்னா ஒரு டைலாக் சொல்றது மட்டும் டெலிவரி கிடையாது, டெலிவரி பண்ணா மட்டும் காமெடி வராது. அது வந்து பாடி லாங்குவேஜோட வந்து ஆக்ஷன் பண்ணி பண்ணா தான் வந்து அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகும். அதை வந்து பண்ணாரு. அடுத்தது வந்து என்னுடைய சீனியர், நான் சீனியர் நான் சீனியர்னா உங்களுக்கு தான் சொல்லுவேன். நானும் 34 வருஷம் ஆகும்னு சொன்னேன். நீங்க 34 வருஷமா
35 வருஷமா நான் சொல்லுவேன், ரெண்டு பேருமே பேசுவோம், நான் 35 வருஷம் ஆச்சு ஃபீல்டுக்கு வந்துருந்தேன் சார், நான் வந்து நானும் 36 வருஷம் சார், இப்படியே சொல்லிட்டு இருந்தேன் சார், நம்ம வயசு தெரிஞ்சிருந்தேன் சோ நான் வந்து இப்போ எதுக்கு இப்படி இருக்கிறேன், நீங்க எப்படி வரீங்க? சோ அதனால வந்து இப்ப அவரை வந்து பாக்குறப்ப வந்து அவர் வந்து எனக்கு எப்படி வேணும்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு முரட்டுத்தனமா வந்து உடம்ப வச்சுட்டு இருக்கிறாரு, முட்டாள்தனம் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கேரக்டர் வந்து ஒரு ஒரு டிசைன் பண்ணப்போ அது கரெக்டா ஆப்டா யாருன்னு பார்த்தா வந்து சாச்சாத் நுங்கம்பாக்கம் ஆனந்தராஜன் தான். சரி ஓகே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து வந்து ஊருசியம்மா. ஊருசியம்மா பத்தி வந்து சொல்ல வேண்டாம், கொஞ்சம் அது லைட் அவுட் அவர் போட்டால் தெரிக்க விடுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் பேய் மாதிரி வந்து வந்து நடிக்கிற ஒரு கேரக்டர். ஸோ அந்த அம்மா வந்து நான் ரெண்டு மூணு படமா வந்து நான் வந்து கண்டினியூ வந்து பண்ணியிருக்கேன், அது டாவும் வந்து பண்ணாங்க, இந்த படம் பண்ணாங்க, அடுத்து நெக்ஸ்டும் பண்ணுவேன். அடுத்து யாராச்சும் விட்டு வச்சா மயிச்சம்மாண்ணா கோச்சுக்காரங்கண்ணா, மயிச்சம்மனோட வந்து ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். என்னன்னா அவர் வந்து இதுல குடிகாரன் சாமியார், குடிகாரன் சாமியார்னா ஏன்னா அவருக்கு அதுக்கு அந்த கேரக்டர் தானே வந்து அங்க இருக்குது, அதனாலதான் அது கொடுத்தேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. அடுத்த அளவு வந்து நீங்க ஃபாரின் மாப்பிள்ள மாதிரி வர வைக்கிறேன், நல்ல ஒரு நல்ல கேரக்டரா கொடுக்குறேன், நீங்களே சொல்லுங்க எனக்கு இந்த கேரக்டர் தான் நடிப்பாங்கன்னா அந்த மாதிரி நான் டிசைன் பண்ணிக்கிறேன். ஓகேண்ணா சாட்டிஸ்ஃபைட். ஓகே அடுத்து யாரு இன்னும் சொன்ன இருக்காரு ஆஜய் ஆனந்த மனோகர். அண்ணா மனோகரன் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஏன்னா பிகாஸ் அவர் வந்து ஒரு டைரக்டர், சோ டைரக்டர்னால வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஒரு சஃபரிங் தான் சொல்லுவேன் இங்கிலீஷ்ல கரெக்டா, என்னுடைய துன்பங்கள் இன்பங்கள் அதெல்லாம் எல்லாமே தெரியும். சோ அதனால வந்து நான் டென்ஷனா இருக்கிறதுல நான் அதை கூல்படுத்துவேன், அப்படிதான் நடங்க இப்படிதான் நடங்க அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகும் சார் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாரு. என்னைய வந்து அந்த ப்ரெஷர் எல்லாம் அப்படி குறைக்கிற ஒரு மனிதர் தான் வந்து ஆனந்தம் பண்ணவர். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கிங்ஸ்லி வரல, இன்னைக்கு வர வரேன்னு சொல்லிட்டு வரல, பட் வந்து கிங்ஸ்லியோட ஒரு அற்புதமான வந்து அப்கமிங் ஒரு காமெடியன், அவருடைய ஸ்லாங்கு அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாம் ரொம்ப பிடிச்சதுனால கோலமாக கோவில பார்த்துட்டு சார் வந்து அகைன் வந்து இந்த படத்துல யூஸ் பண்ணலாம்னு வந்து யூஸ் பண்ணது. அப்புறம் வேற யாரு என்னுடைய அஸ்டிங்ஸுக்கு எல்லாத்தையும் சொல்லணும், நான் கண்டபடி திட்டுவேன் நானு, பட் வந்து எல்லாரும் வந்து அஜய் என்னை வந்து அனுசரிச்சுட்டு போற அஸ்டன்ஸ் வந்து ராஜு ராஜபாண்டியன் டேனியல் விக்கி தீபா வேற யாரும் இருக்காங்கடா அவங்கதானே, ஆனா நிறைய பேர் ராஜதுரை இவங்க எல்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப பக்கபலமா இருந்தாங்க. அகைன் வேற என்ன இருக்குது அவ்வளவுதான், எல்லாருக்கும் சொல்லியாச்சுல ஹீரோவா? ஐயோ மறந்துட்டேன், ஹீரோ நீங்களே சொல்லிடுறீங்களா என்னை பத்தி, நீங்க சொல்லிக்கிறீங்களா? சரி நான் சொல்றேன்னா சொல்லிக்கிறேன். சிவா இல்ல சார், சிவா பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து அந்த காலையில வந்து ஒரு 8 மணிக்கு வந்து வந்து அந்த வண்டியில வருது இதுல வருவாரு, அந்த இறங்குறது வந்து சிரித்த முகம் இருக்கிறார், அந்த சிரிச்ச முகம் வந்து 8:30 மணிக்கு பேக்கப் ஆகுதுன்னா அதே இருக்கும், சேஞ்சே ஆகாது, அதே ஸ்பாட்ல போய் சீரியஸா சொன்னா கூட அதே சிரிச்ச முகத்துல தான் இருப்பார். சீரியஸா வச்சுக்கோன்னா இல்ல என்னோட முகமே அப்படித்தான் அப்படின்னு சொல்லுவாரு, அப்படிதான் இருக்கும். ரெண்டாவது வந்து கேஷுவலா வந்து அங்கிருந்து நடந்து வரப்பவே கேஷுவலா எல்லாத்தையும் கைது மற்றவர்கள் மேல போட்டு பேசிட்டே வருவாரு, அப்படியே ஸ்பாட்டுக்குள்ள போறாரு, அதே தான் நடிப்பார், அங்க என்ன நடிச்சாலும் வந்து அதே தான் நடிப்பார். நான் வந்து இது ஆக்ஷன்னா இப்ப சொல்றதா வேண்டாமா அப்படின்னு அந்த லெவலுக்கு அவர் வந்து எதார்த்தமா நடிக்கிற ஒரு கேரக்டர் தான் சிவா. மற்றும் வேற என்ன படம் பார்த்து சொல்லுங்க எப்படி வந்திருக்காங்க எல்லாருக்கும் சார், வந்து எல்லாருக்கும் இப்ப டிஏலையும் சரி சிஜிலையும் சரி சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லையும் சரி எல்லாரும் மிக்சிங் எல்லாருமே பார்த்துட்டு வந்து நான் பயப்பட்டது எப்பவுமே பயப்படுவேன், ஒரு ஒரு படத்தை பண்ணிட்டு வந்து கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுமா இந்த காம்போ ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிற பாக்குறப்போ எல்லாரும் என்ன சார் நீங்க பயப்படாத சார், இந்த படம் வந்து ஷூர் ஹிட்டு சார், ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து கத்தி எடுத்துட்டு கருத்து சொல்றவங்க தான் வந்து பெரிய டைரக்டர் ஆயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்குது. இந்த நேரத்துல வந்து ஜனங்களை வந்து குஷிப்படுத்துற மாதிரி குழந்தைகளை குஷிப்படுத்துற மாதிரி ஒரு படம் தான் இது ஓகே சார் அப்படின்னு சொன்னாங்க. சோ அந்த மாதிரி படம் தான் என்ன கேட்டா வந்து இப்ப பாத்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி படங்கள் ஜாதி படம் கத்தி எடுத்து குத்துற வகிக்கிறது எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு அவார்டு கொடுக்குறாங்க அதெல்லாம், ஆனா உண்மையிலேயே ஜனங்களை குஷிப்படுத்துற மாதிரி ஒரு படத்துக்கு தான் வந்து வந்து இந்த மாதிரி மத்திய அரசு கொடுக்கணும், உங்களுக்கு கொடுத்துருமா இந்த படத்துக்கு பார்ப்போம். சரி எதையோ இப்ப எல்லாரும் வந்ததுக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஐயோ நிகழனா நிகழனா வந்து எனக்கு வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 34 இயர்ஸ் 30 வருஷம் இருக்குமா 27 இயர்ஸ் பாகிரே சார் கிட்ட நான் வேலை பார்க்கறப்ப வந்து நிகழனா வந்து தம்பி ரெண்டு பேரும் ஒன்னா வேலை பார்த்தோம்னா அன்னைக்கு எப்படி வந்து சுறுசுறுப்பா இருந்தாரோ அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிறாரு அதே மரியாதையோட. ரெண்டாவது இவர்கிட்ட உள்ள வந்து பாத்தீங்கன்னா பெரிய என்ன ரைட்டிங் டேலண்ட், டயலாக்ஸ் வந்து என்ன விட வந்து அருமையா வந்து ஸ்பான்டேனியஸா ஒரு சொல்ற ஒரு விஷயம் இருக்குது. நான் கூட சொல்லுவேன் அடுத்த படத்துக்கு ஏதோ பண்றது ரைட்டரா நீங்க பண்ணுங்க, டயலாக் ரைட்டரா பண்ணுங்க, பண்ணுவீங்களா கண்டிப்பா பண்ணுங்க, வாழ்த்துக்கள். தேங்க்யூ ரியாஸ், ரியாஸ்னு சொல்லிக்கிறேன், தேங்க்ஸ் ரியாஸ்.
அவரும் எனக்கு வந்து 30 வருஷமா பழக்கம். இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் என்னோட ஏஜ் என்னன்னு. ஓகேவா? தேங்க்யூ வெரி மச்.